ஒரு நாள் ஒரு அப்பாவும் பொண்ணும் அவங்க ஊர்லயே உள்ள ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த வெயிட்டர் அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு தோசை கொண்டு வாங்க போதும் அப்படிங்கிறாரு. என்கிட்ட ஒரு தோசை வாங்குறதுக்கு தான் காசு இருக்கு. நான் என் பொண்ணுக்கு சத்தியம் பண்ணிருந்தேன், டென்த்ல அந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா நான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு உன்ன கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரேன் சொல்லி இருந்தேன். அவன் சொன்ன மாதிரி இந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான். இப்ப நான் பண்ண சத்தியத்தை நான் காப்பாத்தணும்ல. இதை கேட்டதும் அந்த வெயிட்டர் அந்த அப்பா பொண்ணோட கதையை அந்த ஓனர்கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன வேணாலும் சாப்பிடட்டும் சார், அங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கான பில்ல என்னோட சம்பளத்துல இதை புடிச்சுக்கோங்க. அந்த வெயிட்டர் சொன்ன கதையை கேட்டதும் அந்த ஓனர் ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் மார்க்னா நம்ம அதை கண்டிப்பா செலிபிரேட் பண்ணணும். அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஹோட்டல்ல உள்ள எல்லா வகையான சாப்பாடையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட சக்சஸ் அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து செலிபிரேட் பண்றாங்க. அந்த ஹோட்டல் ஓனரும் அந்த வெயிட்டரும் பண்ணது அந்த பொண்ணோட மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆயிடுறான். அவங்களோட ஊருக்கு ஐஏஎஸ் ஆகி திரும்ப வரா. அதே ஹோட்டல்ல ஒரு டேபிள் புக் பண்ண சொல்றான். அந்த ஹோட்டல்ல கலெக்டர் வராங்கன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. ஊரே அந்த ஹோட்டல்ல தான் வந்து நிக்குது. ஹோட்டலுக்கு வந்த கலெக்டர் அந்த வெயிட்டரையும் அந்த ஓனரையும் பார்த்து நன்றி சொல்றான். நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாலும் தெரியல, ஆனா ஒரு நாள் என்கிட்ட காசு இல்லாதப்ப நீங்க கொடுத்த என்கரேஜ் தான் என்னை இப்ப கலெக்டர் ஆக்கியிருக்கு. இங்க உள்ள எல்லாருக்குமே என்ன வேணான்னு தாங்க, அவங்களோட பில்ல நான் பே பண்றேன். என்னைக்குமே ஒருத்தவங்களோட ஏழ்மையை நாம கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களோட டேலண்டை நாம என்கரேஜ் பண்ணணும்.